Now exercise 9.3, question number 2, subdivision 6, 12th math. Now you want to find the value of 0 to 1, 5, modulus of 5x minus 3 dx. So modulus is modulus of x. This definition is the class. Minus x when x less than 0, then plus x when x greater than or equal to 0. இதுக்கு அந்த படமெல்லாம் கூட போட்டு காமிச்சிருக்கோம். இப்போ இங்கே வந்து ஜீரோ, இப்போ இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு ஜீரோ அந்த மாதிரி வச்சுக்க. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுத்தோம். இந்த ஜீரோக்கு இந்த சைடு இருக்கிறதுக்கெல்லாம் நெகட்டிவ், இந்த இடத்துல வந்து ப்ளஸ் எக்ஸ். இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸனுடைய வேல்யூ 2. இந்த ஜீரோ, ஜீரோக்கு இந்த சைடு இருக்கிறது மைனஸ் எக்ஸ், ஜீரோக்கு இந்த சைடு இருக்கிறது ப்ளஸ் எக்ஸ். சப்போஸ் இந்த இடத்துல வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு வருதுன்னு வை. உடனே இங்கே என்ன எழுதணும்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 தென் ப்ளஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3. இங்கே என்ன எழுதணும், எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, எப்போவுமே இது வந்ததுன்னா பிகினிங்லேயே ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு இந்த இடத்துல மைனஸ் 3 எழுதிக்கணும். இந்த இடத்துல மைனஸ் 3 தென் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 3. இங்கே தான் இந்த ஈக்குவல் டு சைன் வரணும். ஏன்னா இந்த வேல்யூவில் தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறப்ப இங்கே ஆன்சர் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஸோ அது இந்த ப்ராப்பர்ட்டி படி நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குது, 5x மைனஸ் 3 ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ 5x ஈக்குவல் டு 3, தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 3/5. அப்போ இதே மாதிரி நம்பர் லைன் போட்டிங்கன்னா இப்போ இங்கே லிமிட் இங்கே என்ன கொடுத்துருக்கு, ஜீரோ இங்கே 1 இருக்குது, 3/5 இங்கே இங்கே இருக்கும், 0.6 இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த லிமிட்டு 0 to 1 மாடுலஸ் ஆஃப் 5x மைனஸ் 3 டிஎக்ஸை எப்படி பிரிச்சுருக்குறோம், இன்டெக்ரல் 0 to 3/5 தென் 3/5 to 1 அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்கோம். இப்போ இந்த 3/5 இந்த இப்போ தான் சொன்ன மாடுலஸில் ஒரு சைடு மைனஸு ஒரு சைடு ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ இதுதான் அந்த லிமிட்டோட இது. இதுக்கு இந்த சைடு வர்றது எல்லாமே மைனஸ் ஆஃப் 5x ப்ளஸ் 3, இந்த சைடு வர்றது ப்ளஸ் ஆஃப் 5x ப்ளஸ் 3. ஸோ இதுதான் அந்த மாடுலஸினுடைய அந்த ப்ராப்பர்ட்டி. அப்போ இங்கே நம்ம என்ன எழுதணும், மைனஸ் ஆஃப் 5x ப்ளஸ் 3 dx தென் ப்ளஸ் 3/5 இங்கே 5x இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா, மைனஸ் 3 டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இங்கே அடுத்தல அந்த சைடில் இப்போ இந்த மைனஸ் இருக்கிறனால மைனஸ் உள்ளே கொண்டு போய்க்க. ஸோ 0 to 3/5 மைனஸ் உள்ளே வரப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 3-5x dx தென் 3/5 to 1 5x மைனஸ் 3 dx. இப்போ இன்டெக்ரேட் பண்ணு, இன்டெக்ரேட் பண்ணுறப்போ 3 என்னாயிரும், 3x தென் x வந்து x2/2 இதனோட லிமிட்டு 0 to 3/5 ப்ளஸ் 5x2/2 மைனஸ் 3x தென் லிமிட் இஸ் 3/5 to 1. இப்போ அப்பர் லிமிட்டுக்கு சப்ஸ்டிட் பண்ணு, ஃபார் எக்ஸ் யூ ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் 3/5 மைனஸ் 5 × 3/5 த ஹோல் ஸ்கொயர் தென் பை 2. இங்கே அப்பர் லிமிட்டு தென் மைனஸ் லோயர் லிமிட்டுங்கிறப்ப கம்ப்ளீட்டாகவே எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணுறப்ப 0 தென் ப்ளஸ் அனதர் பார்ட் 5 ஃபார் எக்ஸ்கொயர்டு ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் பை 2 மைனஸ் 3/1 அப்பர் லிமிட்டு தென் மைனஸ் லோயர் லிமிட். இது உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இது சம் I1 ப்ளஸ் I2 அப்படின்னு வச்சுக்கலாம். I1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் I2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம I1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ 9/5 மைனஸ் 5/2 9/25. ஸோ ஈக்குவல் டு 9/5 மைனஸ்
இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டுனா 125 இல்லையா ஸோ இங்கே 125 இது வரணும்னா இங்கே இங்கே என்ன பண்ணணும் 25 மல்டிப்ளை பண்ணிக்க அப்போ இங்கே 225 மைனஸ் 45 பை 125 இல்லையா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு செப்பரேட் பண்ணினா தென் 128 தென் 180 பை 125 நெக்ஸ்ட் வந்து வி ஃபைண்ட் I2 ஸோ இது நம்ம செப்பரேட்டாக I1 தனியாக I2 தனியாக போட்டிருக்கோம் இது கூட கொஞ்சம் நீட்டாக இல்லை டைரெக்டாகவே ஆட் பண்ணியிருக்கலாம் ஆட் பண்ணுறதோட ஈஸியாக இருந்திருக்கும் பட் ஆரம்பிச்சாச்சு அதனால் I1 I2 இதனுடைய ஃபைனல் ஆன்சர் வந்து நம்ம கிடச்சது வந்து 13/10